நான் வாழ்க்கையிலே முத முறையாக இப்போ தாங்க நெருப்பு கோழிக்கறி தான் சாப்பிட போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சூப்பராக காட்டில் சமைச்சு சாப்பிட போகிறோம். பட் ஆனால் நெருப்பு கோழிக்கறி எங்கே கிடச்சின்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் சீக்கிரட்டான விஷயம். இந்த நெருப்பு கோழியோட கறி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் மாதிரிலாம் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் மாதிரி ஹார்டாக தான் இருந்துச்சு. வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம கிரேவிக்கு தேவையான ஐட்டத்தெலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான மரச்சக்கி எண்ணெய் ஊற்றணும் ஒரு காலையிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக இருக்கலாம்னு வறுத்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சட்டியை ஒரு பக்கத்தில் சரிஞ்சு போச்சுங்க. ஒரு வழியா சட்டியெல்லாம் சரி பண்ணி நம்ம பண்ணி வச்சிருக்கிற மசாலா அப்படியே கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி கறியை நல்லா தயிரில் போட்டு ஊற வச்சிருந்தோம். அதை அப்படியே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தா கலரே சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி கறியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 65 மாதிரியே பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே சாரத்தில் போட முடியாது, கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ தரேன், நீங்கள் மறக்காம பாருங்க. ஃபுல் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஃபைனலாக நம்ம பண்ண நெருப்பு கோழி கிரேவி பார்த்தீங்கன்னா சும்மா அவுட்புட் வேற லெவலில் வந்துச்சு. அதில் அப்படியே புரோட்டா வச்சு சாப்பிடும்போது சும்மா வேற மாதிரி